மினிட்ஸ்ல வந்துட்டு வரோம். வந்த உடனே நம்ம ஆரம்பிச்சிடலாம். அவர் வரத்துக்கு முன்னாடி ஒரு பிரீஃபா இந்த தொடர் உரையாடல் எதற்கு அப்படின்னா, இது ஹைஸ்கூல் பசங்களுக்கு மெயினா வந்து சயின்ஸை பத்தின ஒரு உரையாடல் இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி தான் இது. நிறைய வந்து நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒண்ணு சயின்ஸ்னா வந்து நிறைய தகவல்கள் அல்லது சூத்திரம் ஃபார்முலா அப்படி அப்படி இல்லைன்னா நேரடியா வந்து லேப்ல செய்யற விஷயங்கள் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனா அதை தாண்டி ரொம்ப முக்கியமா வந்து அறிவியல்னா என்ன அப்படின்னு வந்து புரிந்து கொள்வதற்கு ஒரு உரையாடலே நம்ம கிட்ட இல்லை. ஸோ அந்த வகையில ஒரு தொடர்ச்சியான உரையாடல்கள் அறிவியல் சார்ந்து குழந்தைகளோடு இயங்குற பல்வேறு ஆளுமைகள் விஞ்ஞானிகள் ஆசிரியர்கள் அவங்க எல்லாம் வந்து இந்த சீரீஸ்ல பேசுவாங்க. ஒவ்வொரு சண்டேவும் இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 11 to 12 இந்த நிகழ்ச்சி வந்து நடக்கும். வந்தீங்கன்னா அப்படியே மியூட்ல போடுங்க. எல்லாரையும் மியூட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே. இப்போ நான் உங்களை வந்து ஹோஸ்டா மாத்திடுறேன். நீங்க என்ன பண்ணுங்க, என்னை கோ ஹோஸ்டா மாத்திடுறேன். இன்கேஸ் ஏதாவது தேவைப்பட்ட வில் ஆட் ஆன் இட்ஸ் அறிவியல் பலகைன்னு இருக்கும், அதை கோ ஹோஸ்டா மாத்திடுங்க. நான் இப்போ ஹோஸ்டா மாத்திடுறேன். ஓகே, நீங்க இப்போ அன்மியூட் பண்ணிக்கலாம். என்னைய வந்து கோ ஹோஸ்டா மாத்திடுங்க. அவ்வளோ, இன்கேஸ் யாராவது வந்தாங்கன்னா அட்மிட் பண்றேன். ஒளிபரப்பாய் ஒரு இந்த உரையாடல்கள் வந்து அறிவியல் மீது ஒரு ஒரு பார்வை புது பார்வையை ஒரு குழந்தைகள் மத்தியில கொடுக்கணும்ன்றதுக்காக தான். எப்படி சிந்திப்பது, எப்படி கண்டுபிடிச்சாங்க, வெறும் வந்து ஒரு ஏதோ ஒரு புதிய தத்துவத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த அதை மட்டுமல்ல, அந்த காலத்துல அந்த சூழல்ல எப்படி அவங்க வந்து அந்த புதிய விஷயத்தை யோசித்தார்கள், எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஏன் ஆய்வு செய்யணும், கணிதத்தில் இருக்கும் அடிப்படை என்ன, எப்படி கணிதத்தை பார்க்கணும், ஒரு சின்னதா ஒரு கண் எடுத்துக்கிட்டா அந்த கண்ணுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த தொடர் உரையாடல்கள் மூலம் நாம வந்து பேசி புரிந்து கொள்ள போறோம். அதுதான் இந்த உரையாடல்களுடைய சாராம்சம். இதுல வந்து எப்படி டிவைஸ் பண்ணியிருக்கோம்னா, முதல்ல ஒரு 30 to 35 minutes வரப்போற சிறப்பு விருந்தினர் வந்து பேசுவாங்க. அதன் பிறகு நம்மளுடைய கேள்விகளை நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களுடைய கேள்விகள் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா அந்த கேள்விகளை, அதாவது அவங்க பேசுனதை ஒட்டி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறார்கள் கண்டுபிடித்தார்கள் அப்படின்ற தலைப்புல பேச போறார் தாவி வெங்கடேஸ்வரன் அவர்கள். அந்த தலைப்புல அவர் பேசுறதை ஒட்டி நம்மளுடைய கேள்விகளும் விவாதமும் இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். உங்களுக்கு வேற ஏதாச்சும் வந்து இந்த டாபிக்ல வந்து எனக்கு இன்னும் நிறைய பேசலாம் அப்படின்னா வரும் உரையாடல்கள்ல அந்த டாபிக்கே தனி டாபிக்கா எடுத்து கூட அது பெரிய டாபிக்கா இருந்ததுன்னா நிச்சயமா பேச ஆரம்பிக்கலாம். இதுதான் வந்து இந்த இந்த உரையாடல்களுடைய அடிப்படையான நோக்கம். ஷார்ப்பா நம்ம வந்து அந்த ஒன் ஹவர்ன்ற அந்த டைம் ஃப்ரேம் வந்து ஷார்ப்பா வச்சுக்கலாம். கரெக்டா 11 o'clock ஆரம்பிக்கிறது அப்படின்றது வச்சுக்கலாம். இந்த ஃபார்மலான வரவேற்புரை நன்றி உரை அதெல்லாம் இல்லை, வணக்கம்னாலே முடிஞ்சது, எல்லாரையும் வரவேற்றுட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அதெல்லாமும் உடைக்க வேண்டியிருக்கு. நம்ம இப்போ வந்து நிறைய சடங்குகளை இந்த இந்த பேரிடர் காலம் வந்து நம்ம உடைக்க வைக்கிறதுக்கான ஆரம்ப புள்ளியா இருக்கு.
நாமும் அந்த இந்த மாதிரியான டிஸ்கஷன்ல இந்த மாதிரியான ஒரு குழுவுக்கையில இந்த விஷயங்களை வந்து நம்ம உடைக்க ஆரம்பிக்க வேண்டும். சுய அறிமுகமா என்னுடைய பேர் விழியன், குழந்தைகளுக்காக எழுதிட்டு இருக்கேன். அறிவியல் பலகையை பத்தி ஒரு இரண்டு வார்த்தைகள் இரண்டு ஒரு ஒரு நிமிடம் வந்து ஸ்ரீ அவர்கள் கூறுவார்கள். அன்புள்ள குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஸ்ரீகுமார். அறிவியல் பலகை என்பது மத்திய அரசினுடைய விஞ்ஞான் பிரச்சார் என்ற அமைப்பின் கீழ் இயங்கக்கூடிய தமிழ் பிரிவாக இயங்குகிறது. இந்த கொரோனா காலகட்டத்தில் பல்வேறு உரையாடல்களை இப்போ உங்களுக்கு இந்த குழந்தைகளுக்கான உரையாடல்களை ஏற்படுத்தி இருப்பது போல பெரியவர்களுக்கும் கல்லூரியில் படிக்கக்கூடியவர்களுக்கும் பொதுமக்களுக்குமான பல உரையாடல்களை தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கோவிட்19 காலகட்டத்தில் அந்த நோய் குறித்த விவரங்களை மருத்துவர்கள் அது சார்ந்த நிபுணர்கள் தொடர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறார்கள். இன்று மதியம் 2 மணிக்கும் ஒரு நிகழ்வு இருக்கிறது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், நண்பர்கள், உறவினர்கள், பெரியவர்கள் இவர்கள் எல்லாரும் கலந்து கொண்டு விளக்கங்களை பெற்று நம்முடைய இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் நாம் ஈடுபடுவோம். டாக்டர் அருணாச்சலம் அவர்கள் பொதுநல மருத்துவர், பல்வேறு தொலைக்காட்சிகளிலும் மீடியாக்களிலும் தொடர்ந்து உரையாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் மதியம் 2 மணிக்கு உரையாடுகிறார். இதே போல பல்வேறு நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்களையும் வாட்ஸ்அப் குரூப்பில் தொடர்ந்து போடுவோம். நீங்களும் அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம். இந்த அறிவியல் பலகையினுடைய மிகப்பெரிய ஒரு காரணகர்த்தாக இருக்கக்கூடிய டாக்டர் டி வி வெங்கடேசன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவர்தான் எங்களுக்கு இன்று உரையை முதலாக இன்று உரையாட இருக்கிறார். அவர் உரையாடிய பிறகு நீங்கள் வெளியே ஏற்கனவே சொன்னது போல பல்வேறு தகவல்களை கேட்டு பெறலாம். அறிவியல் பலகை சார்பாக அறிவியல் பலகை என்ற மாத இதழ் மின்னஞ்சல் மூலமாக அனுப்பப்படுகிறது. அதே போல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஷேர் பண்றோம். அந்த இதழ்களை நீங்கள் தொடர்ந்து படியுங்கள். அதே போல அறிவியல் பலகை சார்பாக பல புத்தகங்களை வெளியிட இருக்கிறோம். ட்ரூடான் என்ற ஒரு புத்தகம், அதாவது டைனோசர்ஸ் பற்றிய ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை சமீபத்தில் வெளியிட்டோம். அது போன்று தொடர்ந்து பல அந்த டிவி வெங்கடேசன் சார் காமிக்கிறார் இல்லையா, அந்த புத்தகம் அது போன்ற பல புத்தகங்களை நாங்கள் வெளியிட இருக்கிறோம். உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் அதற்கு தேவை. நன்றி. விழியன், நீங்க தொடரலாம். இவர் வந்துட்டாருன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ், டிவி இருக்காங்க. எஸ், டிவி அன்மியூட் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? வணக்கம், காலை வணக்கம். நான் வந்து என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்ணிட்டு நான் வந்து ஆரம்பிக்கிறேன். ஐ திங்க் எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? எல்லாருக்கும் இருக்குங்களா? எஸ், ஓகே. ஸோ இப்போ சமீபத்தில் ஒரு செய்தித்தாளில் ஒரு வாரம் கூட இருக்காது, செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி, குக்கரில் சமைப்பதால் இதய நோய் வருமா அப்படின்னு தலைப்பு. அஃப்கோர்ஸ் மேலே வந்து வருமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளே போய் படித்து பார்த்தீங்கன்னா பூங்குழலி இந்த மாதிரிலாம் இருக்காதுமா? ஒன் செகண்ட். ஸோ இப்போ அந்த உள்ளுக்குள்ள போய் படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு சொன்னா, குக்கர்ல சாப்பாடு சமைக்கிறதுனால்தான் இதய நோய் வருது அப்படின்னு இருந்துச்சு. அது உண்மையா பொய்யான்னு நமக்கு எப்படி தெரியும்? சப்போஸ் ஒரு டாக்டர் வந்து இருதய நோய் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட போய் பேசுறாரு, குக்கர்லயா சமைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. உன்ன அவங்க வீட்டுக்காரமா சொல்றாங்க, ஆமாங்க குக்கர்ல தான் சமைக்கிறோம் நாங்க அப்படின்னு.
அப்போ வந்து இருத நோய் வரதுக்கு காரணம் குக்கர்ல சமைக்கிறது அப்படின்னு முடிவுக்கு வந்துடலாமா நம்ம? என்ன கேக்குறேன்னு புரியுது இல்லையா? அதே டாக்டர் வந்து அந்த பேஷண்ட தண்ணி குடிக்கிறீங்களா கேட்டதானே சொல்லிருப்பாங்க. ஆமாங்க தண்ணி குடிக்கிறோம்னு சொல்லிருப்பாங்க. அப்போ தண்ணி குடிச்சாயிருது நோய் வரும்னு முடிவுக்கு வந்துடலாமா? அதே டாக்டர் அந்த நோயாளி கிட்ட தலைக்கு தலகாணி வச்சு தூங்குறீங்களா அப்படின்னு கேட்டானாக்க பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்க? ஆமாங்க தலகாணி வச்சு தூங்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தலகாணி வச்சு தூங்கினா இதய நோய் வந்துடும் அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாமா? மொபைல் போன் யூஸ் பண்றீங்களான்னு கேட்டீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஆமா மொபைல் போன் யூஸ் பண்றோம்னு சொல்லுவாங்க. அப்போ மொபைல் போன்னால் தான் வருது அப்படின்னு சொல்லிடலாமா? இதய நோய் வந்திருக்கவங்க பெரும்பாலும் வந்து கல்யாணம் ஆயிருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா ஆமாங்க ஆமாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ கல்யாணம் ஆகுறதுனால்தான் இதய நோய் வருதுன்னு சொல்லலாமா? அப்போ ஏன் குக்கர்ல சாப்பிடறத மட்டும் நம்ம ஏத்துக்கிறோம்? புரியுதா என்ன கேக்குறேன்ட்டு? இதய நோய் வந்தவங்க குக்கர்ல சமைச்சு சாப்பிட்டாங்க அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு முடிவுக்கு வர முடியாது இல்லையா? தமிழ்ல இதுக்கு வந்து ஒரு பழமொழி, காக்கா உட்கார பணம் பணம் பழம் விழுந்த கதை அப்படின்னு. அதாவது கதை என்னன்னா, ஒரு பனைமரத்துல போய் காக்கா உட்காந்துச்சான். அந்த காக்கா உட்கார்ந்ததும் அந்த பனைமரத்துல காய்ச்சு பழுத்து இருந்த ஒரு பனைமரம் டமாலுக்கு விழுந்துச்சான். இப்போ காக்கா சொல்லிச்சா நான் உட்கார்ந்ததுனால தான் அந்த பனைமரம் விழுந்துச்சுன்னு இல்லை, ஏற்கனவே பனம் காய் வந்து அந்த காய் பழுத்து வேற நிலைமையில தான் இருந்துச்சு. காக்கா உட்கார்ந்ததும் அதே சமயத்தில் விழுந்துச்சு, அவ்வளோதான் தற்செயல். காக்கா உட்கார்ந்துருக்கலனாலும் விழுந்திருக்கும், ரைட்? ஆனால் பல சமயங்களில் நம்ம என்ன பண்ணுறோம், காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதை எல்லாத்தையும் காக்கா உட்கார்ந்ததுனால தான் பனம்பழம் விழுந்துச்சுன்னு நம்ம சொல்கிறோம். அது அறிவியல் கிடையாது, அப்படி சொல்ல முடியாது. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி கோழி கூவுது. கோழி வந்து நான் கூவுறதுனாலதான் சூரியன் உதிக்குதுன்னு சொல்லிச்சுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்க வந்து சொல்லுவீங்க இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது அப்படின்னு. அப்ப கோழி என்ன பண்ணும், பாருயா நாளைக்கு பாரு நான் கூவுறேன் அப்புறம் சூரியன் உதிக்கும் பாரு அப்படிங்குது. ஸோ கோழி கூவுது சூரியன் உதிக்குது. அப்போ கோழி கூவுறதுனால்தான் சூரியன் உதிக்குதுன்னு நம்ம ஒத்துக்க முடியுமா? கரெக்டா அது இல்லை இல்லை. இதெல்லாம் ஒரு தவறு. இப்போ நம்ம தடுப்பூசி சிறுவர்களாகிய உங்களுக்கு வந்து இன்னும் தடுப்பூசி வரல, ஆனால் தடுப்பூசி பற்றி பேசிட்டே இருக்காங்க இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய அந்த கொரோனா நோய்க்கு வந்து தடுப்பூசி நல்லது அப்படின்லாம், அது எப்படி கண்டுபிடிக்கும்? குக்கர்ல சமைச்சா இதய நோய் வரும் அப்படிங்கறத வந்து ஏத்துக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். ஆனா இதை மட்டும் ஏன் ஏத்துக்கணும்? ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம், என்ன பண்றோம்? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு கதையை கேட்கலாம். இந்த கதை யாரு பத்தினா, டாக்டர் ஜேம்ஸ் லிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவரை பத்தி. டாக்டர் ஜேம்ஸ் லிண்ட் அவருடைய பேர். எப்ப வாழ்ந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1747 ஆண்டு. எவ்வளவு வருஷம் முன்னாடி? எவ்வளவு வருஷம் முன்னாடி? ஒரு 270 வருஷத்துக்கு முன்னாடி, ரைட்? இன்னும் கரெக்டா சொல்லணும், 274 வருடங்களுக்கு முன்ன. சாரி, இடையில ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு. ஓகே, ஒரு 270 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் இருந்தார். அந்த காலத்தில் வாழ்ந்திருந்தார். அந்த காலத்தில் தான் வந்து பெரிய பெரிய கப்பல்லாம் வந்து ஐரோப்பாவில் கட்டினாங்க. வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா?
வெள்ளையர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க, சென்னையில் வந்து வெள்ளையர்கள் முதல் குடியிருப்புகளை உருவாக்கினாங்க, இதெல்லாம் நம்ம வந்து புக்கில் படிச்சிருப்போம். பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படிலாம் படிச்சிருப்போம். 1747 ஆண்டு அந்த சமயத்தில் இந்தியாவில் முகலாயர் ஆட்சி, அக்பர் ஷாஜகான் அவங்கெல்லாம் இருந்த காலம். ஓகே, அந்த காலம் அப்போ வந்து இங்கிலாந்துலேருந்து இந்த மாதிரி ஒரு கப்பல், பாய்மரத்தில் தான் அந்த கப்பல். அப்போ வந்து மின்சாரம், டீசல் இதெல்லாம் கிடையாது. பாய்மரத்தை விரித்து பெரிய கப்பலில் வரணும். இங்கிலாந்துலேருந்து சரக்கு எடுத்துகிட்டு வந்து இந்தியாவில் விற்பாங்க. இந்தியாவிலேருந்து பருத்தி, இரும்பு போன்ற விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் இங்கிலாந்தில் விற்பாங்க. இப்படி தான் நடக்கும் வியாபாரம். இந்த கப்பல்கள் வரும். அந்த கப்பல்களில் பார்த்தீங்கன்னாக்க, இவ்வளோ பெரிய கப்பலை இயக்குவதற்கு அன்னைக்கு வந்து பாய்மரத்தை தானே இயக்கணும், இன்ஜின் இல்லை இல்லையா. ஸோ அந்த பாய்மரத்தை இயக்குவதற்காக பல நூறு பேர் அந்த கப்பலில் மாலுமில்லையா இருப்பாங்க. பிரணவ், கண்ட்ரோல்லாம் தர முடியாதுமா, ஏமா அதை திரும்பி திரும்பி பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு பாய்மர கப்பல்ல வருவாங்க. அது மாதிரி ஒரு 100-200 பேர் வரும்போது இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு வந்து சேர்த்துக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா 6 மாசம் ஆகும். கப்பல்ல 6 மாசம் பிரயாணம் பண்ணிட்டு தான் இந்தியாவுக்கு வந்து சேரணும். இந்தியால இருந்து எல்லாத்தையும் சரக்குலாம் எடுத்துட்டு திரும்பி போகும்போது 1 வருஷத்துக்கு மேல ஆயிடும். கப்பல்ல யாருக்காவது காய்ச்சல் வரலாம், கப்பல்ல பாய்மரத்தை ஏறி நீங்க வந்து பாய்மரம் கட்டும் போது யாராவது கீழே வந்து கையில காலில் எலும்பு முறிஞ்சு போயிடலாம், இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரலாம் இல்லையா. அதனால அந்த கப்பல்ல ஒரு டாக்டர் இருப்பாங்க, ஒரு மருத்துவர் இருப்பாங்க. அந்த மாதிரி செயில்ஸ்பரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கப்பல், அந்த கப்பல்ல ஒரு டாக்டரா இருந்தவர் தான் ஜேம்ஸ் லின். ஓகே, என்ன பண்ணாரு அந்த காலத்துலாம், நான் சொன்ன மாதிரி வந்து பல மாசங்கள் கடல்லயே இருக்கணும் இல்லையா. ஸோ நடுக்கடல்ல இருக்கும்போது திடீர்னு யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து எனக்கு வாழைப்பழம் சாப்பிடணும் போல யோசனை இருக்கு அப்படின்னு போய் அப்படி போட்டி நடையா நடந்து போய் போட்டிக்கடல்ல இருந்து வாழைப்பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட முடியுமா? முடியாது. கப்பல் நடுக்கடல்ல இருக்கு. ஸோ அப்ப சாப்பிடணும்னா என்ன, கரையிலேருந்து என்னெல்லாம் சாப்பாடு உள்ள வச்சு எடுத்துட்டு போறோமோ அதுதான் சாப்பிடணும். அப்கோர்ஸ் சமைச்சு வைக்கணும்னு அவசியம் இல்லை, அரிசியா வச்சுக்கலாம், கோதுமையா வச்சுக்கலாம், கோதுமை மாவா வச்சுக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். ஆனா கரையிலேருந்து எடுத்துன்னு போறதான். அந்த கரையிலேருந்து எடுத்துன்னு போற சாப்பாட்டை சாப்பிட்டு எல்லாரும் போகும்போது பல கப்பல்கள்ல ஒரு விஷயம் என்ன பார்த்தாங்கன்னு சொன்னா, ஸ்கர்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். இன்னைக்கு பாட புத்தகங்கள்ல வந்து நிறைய இடங்கள்ல இந்த ஸ்கர்வியை பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்கர்வி நோய் வந்தா என்ன ஆகும் தெரியுமா, நம்முடைய பல் ஈர் இருக்கு இல்லையா, அந்த ஈர்ல இருந்து ரத்தம் பொலபொலன்னு கொட்ட ஆரம்பிக்கும். அப்படியே விட்டோம்னு சொன்னா பல்லெல்லாம் வந்துடும், நம்முடைய ஈர்கள் எல்லாம் புண்ணாயிடும். கால்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொப்பள கொப்பளமா வந்துடும், நீல கலர்ல மாறிடும். இது பேர் ஸ்கர்வி. அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிடுன்னா, அந்த ஆளே செத்து போயிடுவார். முதல்ல இது மாதிரி ரத்தம் எல்லாம் வர ஆரம்பிக்கும், காலில் நீல நீளமா தெரியும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஆள் வந்து ஒரு மயக்க நிலையிலேயே இருப்பாரு, அவரால் எதுவுமே செய்ய முடியாது. அப்படியே கொஞ்ச நாள் போச்சுன்னு சொன்னா ஆள் காலி, செத்தே போயிடுவார். பல சமயம் 200-300 பேரோட கிளம்பின கப்பல் திரும்பி போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னா 150 பேர் காலி. ஸ்கர்வி நோய் வந்து பாதிக்கு பாதி மரணம், இதெல்லாம் கூட நடந்தது. அந்த காலத்துல போர்க்கப்பல்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த போர்க்கப்பல்ல இருக்கவங்களை பத்தி சொல்லுவாங்களா, என்ன சொல்லுவாங்கன்னா,
போர்ல செத்ததை விட இந்த ஸ்கர்வி நோயில வந்து செத்தவங்க தான் ஜாஸ்தி அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு நோய் இது, பலருக்கும் பரவும். லிண்டோட கப்பல்ல, லிண்ட் என்னவா இருந்தாருன்னு சொன்ன, மருத்துவரா இருந்தாருன்னு சொன்ன இல்லையா, லிண்ட் கிளம்பின கப்பல்ல 12 மாலுமிகளுக்கு கருவி நோய் வந்துருச்சு கிளம்பி சில மாதத்திலே. அந்த காலத்துல இந்த மாதிரி கருவி நோய் வந்தா என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருத்தர் சொன்னாங்க ஸ்கர்வி நோய் வந்து கடவுள் கொடுத்த சாபம், அதனால தினமும் 5 முறை கடவுளை தொழு அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சொன்னாங்க இல்ல இல்லங்க, கடல் தண்ணி இருக்குல்ல, அந்த கடல் தண்ணியை நீங்க வந்து டெய்லி 6 முறை குடிச்சீங்கன்னு சொன்னா ஸ்கர்வி நோய் போயிடும். இன்னொருத்தர் சொன்னாரு இல்ல இல்லங்க அப்படிலாம் இல்ல, சிடார்னு ஒரு பானம் இருக்கு, அந்த சிடார்னா என்ன, ஆப்பிள்ல இருந்து செய்வாங்க, ஆப்பிள வந்து தண்ணியில ஊற வச்சு அதுல இருந்து செய்வாங்க, ஒரு ஆப்பிள் ஜூஸ் மாதிரி வச்சுப்போமே, அது குடிச்சீங்கன்னா போயிடும் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க. இந்த மாதிரி ஆள் ஆளுக்கு ஒவ்வொன்று சொல்லிட்டு இருந்தான். அவங்கள்ட்ட போய் எப்படி அவனுக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா, எங்க பரம்பரையிலேயே சொல்லிட்டு இருக்காங்க. எங்க பரம்பரையிலேயே சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட கேள்விப்பட்டேங்க, அந்த கப்பல்ல வந்து கடல் தண்ணியை குடிச்சுதான் சரியாச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லுவாரு, இதெல்லாம் கடவுள் கொடுத்த சாபம், நீங்க வந்து இப்பெல்லாம் பேசக்கூடாது, தினமும் கடவுளை தோதிங்கன்னா சரியாயிடும் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. லிண்டு யோசிச்சார், இப்படிலாம் சொல்றாங்களே ஆள் ஆளுக்கு ஒண்ணு பண்றாங்களே, எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சார். முதல் முதலான ஒரு பரிசோதனை இன்னைக்கு வந்து, அதுக்கு வந்து நம்ம வந்து கிளினிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம், கிளினிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட், தமிழ்ல வந்து மருத்துவ பரிசோதனை அப்படின்னு சொல்லலாம். என்ன பரிசோதனைனா, இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒவ்வொரு சிகிச்சை சொல்றாங்கல்ல, அந்த சிகிச்சை உண்மையிலேயே பலன் தருமா, ரெண்டாவது பலன் தந்தாலும் அந்த சிகிச்சையில எது பெஸ்ட். இப்ப ரெண்டு சிகிச்சை பலன் தரலாம், ஒன்னு ரொம்ப நல்லா தரலாம், இன்னொன்னு கொஞ்சமா தரலாம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா, அதனால எது பெஸ்ட். அந்த பாலுமிகள் எல்லாம் வந்து கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்ன, சில சமயம் சொல்லுவாங்க இல்லையா, போன தடவை நான் கப்பல்ல வந்தபோது ஒருத்தருக்கு இப்படிதான் ஸ்கர்வி வந்துச்சு, நாங்க இது கொடுத்தோம் அவர் சரியா போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் பார்த்தோம், காக்கா உட்கார பனம்பழம் வந்த மாதிரி. சோ அது கொடுத்ததுனால்தான் சரியாச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது, மேபி வேற ஏதாவது காரணமா இருக்கலாம் இல்லையா, ரைட். சோ அதனால்தான் லிண்ட் வந்து என்ன யோசிச்சாருன்னா, உண்மையிலேயே இவங்க சொல்ற இந்த சிகிச்சை முறைகள்லாம் பலன் தருமா பலன் தராது, பலன் தந்தா எது நல்லா பலன் தரும், இதான் அவர் முன்னாடி இருந்த கேள்வி. எப்படி ஆராய்ச்சி பண்ணது, மண்டையை சொரிஞ்சார், மண்டையை சொரிஞ்ச போது அவருக்கு ஒரு ஐடியா கிடைச்சு. அவருடைய கப்பல்ல 12 பேருக்கு ஸ்கர்வி நோய் வந்துச்சுன்னு சொன்ன இல்லையா, அவர் என்ன பண்ணார்னா அந்த 12 பேரையும் 6 குழுவா பிரிச்சார், 6 குரூப், 6 குரூப்பா பிரிச்சு அந்த காலத்துல பல்வேறு சிகிச்சைகள் சொன்னாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த சிகிச்சைய ஒவ்வொரு குரூப்புக்கு கொடுத்தார். 12 பேரை 6 பிரிச்சா எவ்வளவு வரும், 2 வரும் இல்லையா, ஒவ்வொரு குரூப்ல 2 பேர். ஸோ அப்போ முதல் குரூப்ல இருக்கவங்களுக்கு என்ன பண்ணார்னா சிடார், அதாவது அந்த ஆப்பிள் பானம் கொடுத்தாரு. ரெண்டாவது குரூப்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணாருன்னு சொன்னா சல்ஃபியூரிக் ஆசிடை வந்து கார்கில் பண்ணு கொப்பளி. இன்னைக்கும் சொல்றாங்கல்ல கொரோனா நோய் வரத்தை தடுக்கணும்னா என்ன பண்ணும்,
சுடுதண்ணிய கோப்புளி கொரோனா நோய் வராதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம கேட்கணும், ரைட்? பட் இனியும் வரும் அதுக்கு. ஸோ அது மாதிரி கோப்புளி. மூணாவது பேருக்கு வந்து வினிகர் மூணு தடவை குடு. நாலாவது ஆளுக்கு வந்து கடல் தண்ணியை குடி. அஞ்சாவது குரூப்ல வந்து பார்லி தண்ணியை குடி. ஆறாவது குழுல வந்து ஆரஞ்சு லெமன் சாப்பிடு. இப்படி வச்சார். இதெல்லாம் தான் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் தான் தீர்வுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது உண்மை எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணார்னா, ஆறு குரூப்பா பிரிச்சு அவங்களுக்கு இந்த ஆறு விஷயங்களை கொடுத்தாரு. கூடவே என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சாப்பாடு. ஓகே, ஒரே சாப்பாடு. சாப்பாட்டுல வித்தியாசம் கிடையாது, தண்ணி வித்தியாசம் கிடையாது, அதாவது வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. இது மட்டும்தான் மாற்றம். ஓகே, இப்படி பண்ணாரு ஆறு குரூப். என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இந்த மாதிரி அவர் அந்த ஆறு குரூப்பாக செஞ்சு அந்த கப்பலில் அந்த நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவர் கொடுத்த போது என்ன ஆச்சுன்னு சொன்னால், அந்த லெமன் அண்ட் ஆரஞ்சு கொடுத்தாங்க இல்லையா, ஆரஞ்சு எலுமிச்சம்பழம் கொடுத்தார் இல்லையா, அவங்க வேக வேகமாக சரியாடாங்க. ஆறாவது நாளுக்கு அப்புறம் அவங்க முழுமையாக குணமாகி இயல்பு நிலைக்கே திரும்பி வந்துட்டாங்க. ஆனால் மற்ற அஞ்சு குரூப் இருக்காங்களே, மிச்ச பத்து பேர், அவங்களோட நிலைமை இன்னும் மோசமாயிட்டே தான் இருந்துச்சு. எந்த மாற்றமும் இல்லை, எந்த முன்னேற்றமும் இல்லை. அப்போ நம்ம என்ன முடிவுக்கு வர முடியும், இந்த லெமன் இந்த ஆரஞ்சு அதில் இருக்கிற ஏதோ ஒன்று. லிண்டு சமயத்தில் என்னன்னு தெரியாது அவருக்கு, இன்னைக்கு நமக்கு தெரியும். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், சொல்கிறேன் அதை பற்றி. பட் இந்த லெமன் ஆரஞ்சு கருவி நோயிலேருந்து குணப்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, கடல்ல போகும்போதெல்லாம் ஒரு பெரிய தொட்டியில நிறைய எலுமிச்சம்பழத்தை உப்புல ஊற வச்சு எடுத்து போயிடுவாங்க. டெய்லி ஒன்னு ஒண்ணு சாப்பிடணும். அதே மாதிரி ஆரஞ்சை வந்து எடுத்துட்டு போவாங்க, இதே மாதிரி உலர வச்சு. முழு ஆரஞ்சு எடுத்து போனீங்கன்னா என்ன ஆயிடும், அது கெட்டு போயிடும்ல, அழுகிடும் இல்ல நாலஞ்சு நாள்ல. அதனால அழுகாம இருக்கிறதுக்காக அதை உலர வச்சு ட்ரை உலர்ந்த ஆரஞ்சு பழம் அதை எடுத்து போயிடுவாங்க. அதை சாப்பிட்ட உடனே கருவி நோயே வரல. இதை உண்மையாக சாப்பிட்டுருந்தாங்கன்னா மாலுமிகளுக்கு கருவி நோயே வரல. கருவி நோய் அது வரைக்கும் பலருடைய உயிரை குடித்து கொண்டிருந்த நோயை லிண்டு தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலமாக என்ன பண்ணாரு, அந்த சாவியே தடுத்து நிறுத்திட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கருவி நோயினால சாவறவங்களே கிடையாது. இந்த மாதிரி கடல்ல போறவங்க கையில அந்த எலுமிச்சம்பழம் எடுத்து போனா போதும். இன்னைக்கு நமக்கு என்ன தெரியும்னா, அந்த எலுமிச்சம்பழம் ஆரஞ்சுல வந்து விட்டமின் சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விட்டமின் இருக்கு. அந்த விட்டமின் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின். அந்த விட்டமின் இல்லைன்னா இந்த ஸ்கர்வி நோய் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதனாலதான் பல சமயங்களில் டாக்டர் வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, எலுமிச்சம்பழம் சாப்பிடு, இது சாப்பிடுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க, இந்த ஸ்கர்வி நோயெல்லாம் வராம இருக்கிறதுக்காக, ரைட்? அவ்வளவுதான். அதாவது அது வரைக்கும் உயிரை குடித்து கொண்டிருந்த ஒரு நோய்க்கு குணம் கண்டுபிடிச்சிட்டோம், உண்மையானது இது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். மற்றவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, நான் கேள்விப்பட்டேங்க, அந்த கப்பல்ல செஞ்சாங்க, எங்க தாத்தா செஞ்சு பார்த்தாருங்க, அதெல்லாம் உண்மை இல்லை. எது உண்மை, ஆராய்ச்சியில நம்ம கண்டுபிடிச்சதுதான் உண்மை. எப்படி ஆராய்ச்சி பண்ணோம், குழுவா பிரிச்சு ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுத்து பார்த்து இன்னொருத்தருக்கு இன்னொன்று கொடுத்து பார்த்து இன்னொருத்தருக்கு ஒண்ணு பார்த்து எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம், யாருக்கு வேகமா குணமாவது யாருக்கு வேகமா குணமாகல அப்படின்னு, ரைட்? இதே முறையில தான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மருந்து மாத்திரைகளை தயாரிக்கிறாங்க, தடுப்பூசிகளை தயாரிக்கிறாங்க. ஓகே, இப்படிதான் வந்து தடுப்பூசிகள்லாம் தயார் பண்ணி இன்னைக்கு நம்ம வந்து பயன்படுத்துறோம். ஓகே, பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ இந்த கோவிடுக்கான தடுப்பூசி எல்லாம் இருக்கு இல்லையா, இங்க நீங்க அந்த படத்துல பார்க்கலாம் என்ன சொல்றாங்க, ஒரு பரிசோதனைக்கு நீங்க முன் வாருங்கள் அப்படின்னு. அதாவது தடுப்பூசி எல்லாம் மற்றவங்க எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த லிண்டு பண்ணாரு நான் சொன்னேன் இல்லையா, 12 பேர் மேல ஒருத்தருக்கு வந்து கடல் தண்ணி கொடுத்து இன்னொருத்தருக்கு எலுமிச்சம்பழம் கொடுத்து சோதனை பண்ணாருன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இந்த தடுப்பூசிய எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் மேல போட்டு சோதனை பண்ணுவோம். அப்படி சோதனை பண்ணி தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த தடுப்பூசியை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதை வந்து இன்னைக்கு நம்ம பயன்படுத்துவோம். ஒரு காலத்துல இந்தியாவில வந்து அம்மை நோய் அப்படின்னு ஒரு பெரிய நோய் இருந்துச்சு. இந்த கொரோனாவோட பயங்கரமான கொடிய நோய், கொரோனாவை மாதிரி 100 மடங்கு கொடிய நோய்.
அந்த கொடிய நோயில வந்து ஒவ்வொரு வருஷமும் பல லட்சம் பேர் இறந்துகிட்டு இருந்தாங்க. மக்கள்லாம் என்ன சொன்னாங்க, இது வந்து அம்மனுடைய திருவிளையாடல், அம்மனுக்கு கோவம் வந்ததுனால அம்மா நோய் வந்துருச்சு அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, வேப்பிலையை கட்டி தொங்க விடுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், அம்மை நோய்க்கு வேக்சின் கண்டுபிடிச்சிட்டோம், தடுப்பூசி. தடுப்பூசி போட்டதுனால இன்றைக்கு அந்த அம்மை நோய் உலகத்திலேயே இல்லை, யாருக்குமே இல்லை, எங்கேயுமே இல்லை. சின்ன வயசுல இருக்கக்கூடிய நீங்க அப்படி ஒரு நோய் இருந்ததுன்னு வரலாற்றுல தான் நீங்க படிக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்துக்க முடியாது, பார்க்க மாட்டீங்க, ரைட். ஏன்னா அந்த தடுப்பூசியை பல தலைமுறைக்கு போட்டதன் காரணமாக உலகத்திலிருந்து இந்த அம்மை நோய் என்கின்ற நோயையே ஒழிச்சிட்டோம், ரைட். ஸோ அதை எப்படி கண்டுபிடிச்சோம், நான் சொன்ன மாதிரியான அறிவியல் ஆராய்ச்சியில தான். நம்ம பலரும் என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, இப்போ ஆயுர்வேதம், சித்த மருத்துவம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இது வந்து ஏதோ ஒரு ரிஷி முனிகள் வந்து காட்டுல போய் தவம் பண்ணாங்க, தவம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கடவுள் அவருடைய கண் முன்னாடி தோன்றி, பக்தா உனக்கு நான் அருளுகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து சித்த மருத்துவத்தை கையில கொடுத்தாரு, இல்லைன்னா ஆயுர்வேதத்தை கையில கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படிதான் நம்ம கிட்டையும் பல பேர் சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன, நீங்க அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப உதாரணமா வந்து சரக சமிதா ஆயுர்வேதத்துடைய புத்தகம், அந்த சரக சமிதால வந்து சரகர் அதை எழுதின அந்த மருத்துவர் சரகர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, நான் எப்படி இந்த மருத்துவத்தை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு எழுதியிருக்காரு. எப்படி கண்டுபிடிச்சேன்னு எழுதியிருக்காரு, என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னாருனாக்க, நான் வந்து காட்டுக்கு போனேன், காட்டுல வாழக்கூடிய காட்டுவாசிகளோட நான் பேசினேன், அதே மாதிரி ஆடு மாடுகள் மேய்க்கிறாங்க இல்லையா அவங்களோடையும் பேசினேன், அவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா எந்த மூலிகையை எடுத்து பயன்படுத்துறாங்கன்னு கேட்டேன், அவங்க வந்து இது இதுன்னு காட்டினாங்க, அதெல்லாம் எடுத்து நான் வந்து ஆராய்ச்சி பண்ணேன், அதுல இருந்து நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லியிருக்கேன். யாரு, சரகர் அவருடைய புத்தகத்திலேயே. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், சரக சமிதைன்னா ஓ அது வந்து சரகர் வந்து ஒரு நாள் ஏதோ காட்டில் தவம் பண்ணாரு, கடவுள் வந்து கொடுத்தாருன்னு நினைச்சுக்கிறோம். இல்ல, அவருடைய புக்லயே அவர் என்ன எதிர்க்காரு, அனுபவத்தின் வாயிலாக காட்டுவாசிகளும் ஆடு மாடு மேய்க்கிறவர்களுடைய அனுபவத்தினை எடுத்து அதிலிருந்து இந்த மருத்துவத்தை உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்னு சரக சமயத்துல அவரே எதிர்க்கார், ரைட். ஆரியபட்டா கேள்விப்பட்டிருப்போம் நம்மளும், அகைன் என்ன நினைச்சுப்போம், ஆரியபட்டர்னு ஒன்னா அவர் வந்து ஒரு ரிஷி, அவர் வந்து அகைன் ஏதோ மரத்துக்கீழே உட்காந்து தவம் பண்ணாரு. இல்ல, அவருடைய புத்தகத்துல ஆரியபட்டத்துல அவர் என்ன எதிர்க்காருன்னா, நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கறத அவர் வந்து எப்படி சொல்றாருனாக்க, ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய முத்துக்களை தேடி எடுப்பது போல என்னுடைய சொந்த புத்தி, சுமதி அப்படின்னு அவர் சொல்றாரு, என்னுடைய சொந்த புத்தியை யூஸ் பண்ணி நான் அறிவார்த்தமாக பகுத்தறிவாக நான் தேடியதன் விளைவாக கிடைத்ததை இந்த நூல்ல எழுதுறேன்னு ஆரியபட்டத்துல எழுதுறாரு. எனக்கு கடவுள் சொன்னாரு, எனக்கு கடவுள் அருணாரு அவரும் எழுதல. ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம், ரைட். சோ எல்லா கண்டுபிடிப்புகளும், உண்மையான கண்டுபிடிப்புகளும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அறிவியல் ஆராய்ச்சியில் இருந்துதான் வருகிறது, ஓகே. அறிவியல் ஆராய்ச்சியின் அடிப்படையில் தான் வருகிறது. அந்த ஆராய்ச்சிங்கிறது எப்படி, நான் உங்களுக்கு வந்து அந்த லிண்டனுடைய ஒரு சின்ன ஆராய்ச்சி பத்தி சொன்னேன் இல்லையா, அது மாதிரி ஒரு ஆராய்ச்சி செஞ்சு எது உண்மையிலேயே செயல்படுது, எது உண்மையிலேயே செயல்படல என்பதை பரிசோதனை செஞ்சு பார்த்து முடிவுக்கிறோம். மற்றவங்க சொன்னாங்க, நான் கேள்விப்பட்டேன், எங்க தாத்தா சொன்னாரு, அப்படிதான் செஞ்சுட்டே வரோம் அப்படிங்கறதெல்லாம் ஏத்துக்கிறது இல்லை, ரைட். ஸோ ஒரு உண்மையான பரிசோதனை செஞ்சு பார்த்து அதன் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற விஷயம்தான் நம்ம இதுல பாக்குறோம். இந்த நான் கொடுத்த இந்த உதாரணத்துல நீங்க எடுத்துக்காட்டல, இது மாதிரி நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். ஜஸ்ட் ஒரு உதாரணமா சொல்றேன், அந்த அம்மன் டிசீஸ்க்கு இங்கிலீஷ்ல பேர் என்னன்னு கேக்குறாரு, ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து அந்த பேரே தெரியாம போயிடுச்சு. இட்ஸ் கால்ட் ஸ்மால் பாக்ஸ். ஸ்மால் பாக்ஸ் சொல்லக்கூடியதுதான் வந்து அம்மை நோய், ஓகே. அந்த ஸ்மால் பாக்ஸ் இங்கிலீஷ்ல அது பேரு, ரைட். ஐ திங்க் நான் வந்து இதோட நிறுத்திக்கிறேன், ஓகே. கேள்விகள் போன்ற விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம். யாரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நானே முதல் கேள்வியில ஆரம்பிக்கிறேன்.
எப்படி குழந்தைகள் இப்ப வந்து வீட்டுல இருக்கிறோம், அப்போ இந்த டைம்ல குழந்தைகள் வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி ஆராய்ச்சி செய்ய முடியுமா, அல்லது அதற்கான என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு எது இதெல்லாம் செய்யலாம், எந்தெந்த ஏரியாலெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டைம்ல அவங்களுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய இருக்கும். ஓகே, ஒரு எளிய விஷயத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே, சும்மா நம்மளே ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்கலாம், அதுக்கப்புறம் நீங்களே செஞ்சு பாருங்க. ஒரே நிமிடம், நான் வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். பேப்பரை எடுத்துக்க, அந்த பேப்பரை கிழிக்கிற, எங்க கிழிப்படுது தெரியல, ரைட். இதையே நான் கிரீஸ் பண்ணேன்னா அழகா கிழிப்படுது. இதையே நான் இந்த பேப்பர்ல செய்யாம நியூஸ் பேப்பர்ல செஞ்சேன்னா என்ன ஆகும், அதை கிரீஸ் போடாம பண்ணா என்ன ஆகும். ரெண்டாவது, இதை நான் கிழிக்கும் போது எனக்கு சத்தம் வருது இல்லையா, இந்த சத்தம் வருது இல்லையா. இப்போ இதே பேப்பரை நான் வந்து தண்ணியில முக்கி நினைச்சிட்டு அதுக்கப்புறம் கிழிச்சேன்னா சத்தம் வருதா இல்லையா, நான் பதில் சொல்ல போறது இல்லை, வருதா இல்லையான்னு பாருங்க. வரும்போது அதிகமான சத்தம் வருதா கம்மியான சத்தம் வருதா, ஏன் மாறுது. எடுத்துக்காட்டா ஒரு 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 பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம செஞ்சு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி சிறுவர் சிறுமியா இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல இந்த மாதிரி என்ன கேள்வி கேட்கும் போது நான் சொல்லக்கூடிய ஒரு வழமையான ஒரு இன்னொரு பரிசோதனை இருக்கு, அதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கேள்விக்கு போலான்னு நினைக்கிறேன். இல்லையா, போலமா. ஒரு பக்கெட்ல தண்ணி நம்பிக்கை, வீட்டுல இருக்கக்கூடிய காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க, ஒவ்வொன்னா அதுக்குள்ள போடுங்க. எந்த காய் முழுகுது, எந்த காய் முதக்குது, எந்த காய் தண்ணியில நட்ட நடுவுல நிக்குது, முழுகுதுன்னா அப்படியே கீழே போயிடுது. ஓகே, எது வந்து மேலால மிதக்குது, எது வந்து நட்ட நடுவுல இருக்கு, ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க. வேக வச்ச முட்டை, வேக வைக்காத முட்டை, இதே மாதிரி தண்ணியில போட்டு பாருங்க, ஒரு பக்கெட் தண்ணியில என்ன ஆகுது. அகைன் நான் பதில் தான் சொல்ல போதில்லை, ஏன்னா இது செய்யறது தான் அறிவியல், பதில் அறிவியல் கிடையாது. ஓகே, நம்ம குழந்தைகளோட கேள்விகள் இப்போ நிகேஷ் நீங்க கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கமா சார், நான் அவங்களோட அண்ணன் பேசுறேங்க சார். சார், எனக்கும் சின்ன வயசுல வந்து இந்த வேக்சின் வந்து போட்டிருந்தாங்க சார், ஸ்மால் பாக்ஸ்க்கான வேக்சின். ஆனா எனக்கு ஒரு நான் 5th 6th படிக்கும் போது எனக்கு வந்திருந்துச்சுங்க சார் ஸ்மால் பாக்ஸ். ஸோ பக்கத்துல இருக்கிற வயசானவங்க கிட்ட எல்லாம் கேட்டபோது நீங்க சொன்ன மாதிரி அவங்க சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி அம்மன்னால அம்மன் வந்து நம்ம மேல இறங்கிட்டாங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க சார். ஸோ இப்ப நம்ம அப்படி சொல்றாங்க, ஆனா நான் வந்து அவங்க சொன்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் எனக்கு எடுத்துக்கிட்டனாலதான் சார் இது நான் வந்து சேவ் ஆனணும்னு ஃபீல் பண்றேன். அவங்க வந்து இந்த மாதிரி வேப்பலை இது பண்ணி அதை மிக்சியில அரைச்சு மஞ்சள் அதெல்லாம் அரைச்சு நம்ம மேல உடம்பு மேல எங்கெங்கெல்லாம் வந்துச்சோ அந்த இடத்துல எல்லாம் துறவ சொன்னாங்க. அப்புறம் 3 days முடிச்சதுக்கு அப்புறம் வேப்பம் தண்ணி இருக்கிறத வந்து நம்ம மேல ஊத்த சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்துதான் அது ரிலீவ் பண்ணிச்சு. நான் ஆக்சுவலி வேக்சினும் எனக்கு சின்ன வயசுல இது போட்டிருக்கேன் சார், இதுக்கு அப்பா அம்மா கிட்ட கேட்டபோது சொன்னாங்க. அப்போ இதெல்லாம் எப்படிங்க சார் ஆகுது, அவங்க இப்போ வந்து அவங்க சொன்ன அந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ் தானே சார் என்ன சேவ் பண்ணுச்சு. ஓகே, நல்ல கேள்வி. இதுதான் வந்து காக்காவுக்கார பணம்பழம் வந்த கதைன்னு நான் சொன்னேன். இப்போ வந்து ஜப்பான்ல ஒருத்தருக்கு இந்த மாதிரி அம்மை நோய் வருது. ஜப்பான்ல வந்தவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வேப்பலை அரைச்சி அவங்க தலையில ஊத்துவாங்களா, அந்த நோய் குணமாகாதா? சோ வேப்பலை அரைச்சி ஊத்தினாலும் சரி ஊத்தலனாலும் சரி குணமாகும். அப்போ வேப்பலைக்கு எந்த மருத்துவ குணமும் இல்லையா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்க. நான் அப்படி சொல்ல, ஓகே,
அப்படி சொல்ல. ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறமா, ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். ஒரு நிமிஷம், எனக்கு ஒரே சின்ன இது நான் பாக்குறேன், அதுதான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே நண்பா, முதல் விஷயம் வந்து நான் ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் உங்களுக்கு சொல்லணும். பதில் என்னையோ சேம் தான், ஆனால் ஜஸ்ட் கிளாரிபிகேஷன். நான் அந்த ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து சரியான தமிழ் பெயர் வந்து பெரியம்மை அப்படின்னு, இன்னைக்கு வந்து பெரியம்மையே வராது, சின்னம்மை வரும். ஓகே சிக்கன் பாக்ஸ் அதுன்னு பேர், அது பேர் இங்கிலீஷில், சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன். ஓகே சிக்கன் பாக்ஸ் இப்போ வர்றது வந்து சிக்கன் பாக்ஸ், நாட் ஸ்மால் பாக்ஸ். ஓகே இனியும் அது பெரிய இஷ்யூ இல்லை. இனியும் உங்களுடைய கேள்விக்கு வரேன். ஜலதோஷம் வரும்போது வந்து நிறைய ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரே வாரத்தில் குணமாயிடும், டாக்டர்கிட்ட போகலன்னா 7 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா என்ன சொல்ல வந்தேன்னு? ஒரு வாரம்னா எவ்வளவு நாள்? சோ டாக்டர்கிட்ட போனாலும் சரி போகலனாலும் சரி 7 நாள் ஆகும் அது குணமாக. ஏன்? அது வந்து ஒரு வைரஸ் நோய். அதே மாதிரி அம்மையும் வந்து ஒரு வைரஸ் நோய். நீங்க வேப்பிலையை எடுத்துட்டீங்கன்னா, வேப்பிலையில இருக்கக்கூடிய கெமிக்கலுக்கு இருக்கக்கூடிய தன்மை என்னன்னா, அது வந்து ஒரு பூச்சி கொல்லி தான் அதுல இருக்கு, நாட் வைரஸை கொள்றது இல்லை, பூச்சிக்கொல்லி தான் இருக்கு. ஓகே அதுக்கு வந்து ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் கிடையாது, ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. மஞ்சளுக்கு ஓரளவுக்கு ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு, பட் அது கிடையாது. ஸோ நீங்க அதெல்லாம் பண்ணிருக்கலனாலும் குணமாயிருக்கு, அது பண்ணாம இருந்தீங்கனாலும் குணமாயிருக்கு, ரைட்? ஸோ அதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். அந்த லிண்டனுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன சொல்றாங்க, அவங்க இதை குடிச்சு பாரு அதை குடிச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பரிசோதனை செஞ்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும் இல்லையா, 4 பேருக்கு இது கொடுத்து 4 பேர் கொடுக்காம. உலகத்துல அந்த பரிசோதனை நடக்குது. இதே நோய் வந்து அமெரிக்கால வருது, ஜப்பான்ல வருது, ரஷ்யால வருது, யூரோப்ல வருது, பங்களாதேஷ்ல வருது. அங்கெல்லாம் வந்து வேப்பிலையா போடுறாங்க இல்லையே, அங்க குணமாகுது இல்லையா? அப்போ வேப்பிலைக்கும் குணத்துக்கும் கணக்கு இல்லை. நம்ம ஏதோ நம்ம மன திருப்திக்காக நம்ம பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான், ரைட்? ஒவ்வொருத்தரும் ஸோ முதல் 2 பேருக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து ஆப்பிள் சிடார், அதாவது வந்து ஆப்பிள் ஜூஸ் மாதிரி அதை குடி அப்படின்னு சொன்னாங்க. 2வது 2 பேருக்கு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், வினிகரை குடி அப்படின்னு சொன்னாங்க. 3வது 2 பேருக்கு என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், கடல் தண்ணியை குடி. இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது 6வது குரூப்புக்கு என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், எலுமிச்சம்பழம் ஆரஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி அவங்களுக்கு கொடுத்த உணவு எல்லாமே சேம். ஸோ இந்த ஒன்று மட்டும்தான் உணவில் மாற்றம், மற்ற எல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரியான உணவு, இந்த உணவில் மாற்றம் வந்து இது மட்டும்தான். அப்படி இருக்கும்போது அந்த எலுமிச்சம்பழம் ஆரஞ்சு சாப்பிட்டவங்களில் குணமாயிடுச்சு, 6 நாளில் முழுசாக குணமாகி அவங்க இயல்பு நிலைக்கே வந்துட்டாங்க, அதாவது நோய் இருக்கிற அறிகுறியே இல்லாமல் போயிடுச்சு, ரைட்? மற்றவங்களுக்கெல்லாம் போகல, அது மட்டும் இல்லை அவங்க வந்து இன்னும் தீவிரமான நோய்க்கு ஆளாயிட்டே இருந்தாங்க. அப்போ நமக்கு இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னு சொன்னால், இந்த லெமன் அண்ட் ஆரஞ்சில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று, இன்னைக்கு நமக்கு அதுக்கு பதில் தெரியும், அது பேர் வந்து விட்டமின் சி அப்படின்னு பேர். அது பேர் ஒன் செகண்ட்மா சார், ஐ மீன் கிளாஸ், ஐ கால் யூ பேக். யா, ஸோ விட்டமின் சி தான் வந்து அதுக்கான காரணம்னு தெரியும். ஓகே இதுல வந்து மேகா வந்து ஒரு கேள்வி சைட்ல கேக்குறாங்க, அதையும் நான் பதில் எடுத்துக்கிறேன். சார், இன் லிண்ட் ஸ்டோரி யூ செட் தோஸ் ஹூ டிராவல்ட் இன் த ஷிப் ஒன்லி காட் ஸ்கர்வி டிசீஸ், வை தோஸ் ஹூ டிட்ன்ட் டிராவல் இன் த, ஓகே ஏன் கப்பல்ல போனவங்களுக்கு மட்டும் ஸ்கர்வி டிசீஸ் வந்ததுன்னு கேட்டாங்க. ஆமா, பெரும்பாலும் வந்து கப்பல்ல போனவங்களுக்கு மட்டும்தான் வந்தது. அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல வந்து ஐரோப்பாவில்,
ஐரோப்பாவில் இந்தியாவில் இல்லை, ஐரோப்பாவில் வந்து பனிக்காலத்தில், அதாவது வந்து குளிர்காலம் இருக்கு இல்லையா, அந்த குளிர்காலத்தில் ரொம்ப ரிமோட் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி ஸ்கர்வி டிசீஸ் வரும். ஏன் வரும்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த சமயத்தில் காய்கனிகள் கிடைக்காது. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்கள் கப்பலில் போகிறீங்க, கப்பலில் என்ன சாப்பாடு கிடைக்கும், நீங்கள் வந்து அரிசி எடுத்துன்னு போகலாம், கோதுமை எடுத்துன்னு போகலாம், பருப்பு எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, நீங்கள் வந்து வெண்டைக்காய் எடுத்துன்னு போனீங்கன்னா நான் நாலு நாளில் வாடி வதங்கி அழுகி போயிடும் இல்லையா, ஸோ வெண்டைக்காய் எடுத்துகிட்டு போக முடியாது. கடல்லேருந்து நீங்கள் வந்து மீனை பிடிக்கலாம் ரைட். ஸோ அப்போ அந்த கடலில் போனவங்களுக்கு இருக்கக்கூடிய உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது தானியம், பெரும்பாலும் ஐரோப்பாவிலேருந்து வந்ததுனால அவங்க சாப்பிட்ற தானியம் வந்து கோதுமை, கோதுமைக்கு பக்கத்தில் அவங்க சாப்பிட்றது வந்து மீன், அல்லது வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னனாக்கா சில இறைச்சி வந்து உலர வச்சு இந்த கருவாடு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துன்னு போயிருப்பாங்க. நீங்கள் காய்கறியை உலர வச்சு எடுத்துன்னு போனீங்கன்னா அதில் விட்டமின் சி இருக்காது. அதனால்தான் வந்து கடலில் போகிறவங்களுக்கு, கப்பலில் இருக்கிறவங்களுக்கு, அல்லது குளிர்காலத்தில் காய்கறிகள் போய் சேர முடியாமல் ரிமோட் இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கர்வி நோய் வரும். ஈவன் நவ் நம்ம வந்து காய்கறியே சாப்பிடாமல் இருந்தோம்னு சொன்னால், காய்கறினா காய்கறி மட்டும் இல்லை, அதாவது விட்டமின் சி இல்லாத பொருட்களை சாப்பிடாமல் இருந்தோம்னு சொன்னால், வெறும் அரிசி சாதம் அந்த மாதிரி மட்டுமே சாப்பிட்டே இருந்தோம்னு சொன்னால் நமக்கும் ஸ்கர்வி நோய் வரும். ஓகே, அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் எப்படியாவது விட்டமின் சி சாப்பிடணுங்கிறதுக்காக பல்வேறு விதமான பொருட்கள் நம்ம சாப்பிட்றோம். சாதாரணமான பழங்கள் போன்ற விஷயங்களையும் இருக்கும், எலுமிச்சம்பழத்தில் கூடுதலாக விட்டமின் சி இருக்கும், ஆரஞ்சுலேயும் கூடுதலாக விட்டமின் சி இருக்கும். ஓகே, சிட்ரஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த சிட்ரஸ் ஃப்ரூட் எல்லாத்துலேயுமே கூடுதலாக விட்டமின் சி இருக்கும். பிரணீதா இனியா நீங்கள் கேட்கலாம். அங்கிள் நீங்க சொல்றது கரெக்ட் தான். பாப்பாக்கு தான் அம்மா வந்தப்ப டாக்டர் கிட்ட போனோம், அப்ப தடுப்பூசி போட வேண்டாம் சொல்லிட்டாங்க. அது ஏன் அங்கிள், எதுக்குமா தடுப்பூசி போட வேண்டாம் சொன்னாங்க? அம்மா போட்டிருந்துச்சு பாப்பாக்கு. பாப்பாக்கு அம்மா போட்டிருந்துச்சு. அந்த அம்மா போட்டிருக்கும் போது வந்து தடுப்பூசி போட மாட்டாங்கம்மா, நோய் இருக்கும் போது போட மாட்டாங்க, அதுக்கப்புறம் போட்டுவாங்க. நன்றி அங்கிள். சங்கமித்ரா, அமித்ராஜ் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கேக்கலாம். அங்கிள் உங்களை மாதிரி சயின்டிஸ்ட் ஆகணும்னா நாங்க என்ன படிக்கணும்? ஓகே, எது வேணாலும் படிக்கலாம் மேம், ஏன்னா எல்லாத்துலயுமே சயின்டிஸ்ட் ஆகலாம். சும்மா ஒரு ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் சொல்ல. சாய் சங்கமித்ரா, எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் வந்து சயின்ஸ். அதான் சயின்ஸ்ல என்னது பிடிக்கும், கெமிஸ்ட்ரியா பயாலஜியா பிசிக்ஸா? ஓகே பரவாயில்ல. ஸோ நம்பர் ஒன் வந்து எந்த சப்ஜெக்ட்ல வேணாலும் சயின்டிஸ்ட் ஆகலாம், இது படிச்சாதான் அப்படின்னு கிடையாது. ரெண்டாவது வந்து நம்ம எப்படி ஆகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிறைய படிக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய யோசிக்கணும். படிக்கணும்னு சொல்லும்போது வந்து நீங்க ஸ்கூல் புக் மட்டும் படிக்கிறது இல்லை, கூடுதலாக பல விஷயங்களை படிக்கணும். இப்போ வந்து துளிர் அப்படின்னு ஒரு பத்திரிகை வருது, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழில். அதே மாதிரி வந்து ஜந்தர் மந்தர் அப்படின்னு இங்கிலீஷில், இந்த மாதிரியான புத்தகங்கள் படிக்கும்போது நமக்கு பல புது விஷயங்கள் நம்ம கண் முன்னாடி வரும். நம்ம புஸ்தகத்தில் பாடப்புத்தகத்தில் இல்லாத பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். அது மாதிரி படிக்கணும், புத்தகங்கள் படிக்கணும். இப்போது விழியன் போன்றவர்களே கூட வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, மற்றவங்களும் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரியான புத்தகங்கள் படிக்கணும், அப்படி நிறைய விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்க கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம மனசுலயே நம்ம கேள்வி கேட்கணும், இது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கணும் நம்ம மனசுக்குள்ளே. அப்படி கேள்வி கேட்கும் போதுதான் வந்து நமக்கு வந்து ஒரு விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை வரும். அப்படிதான் விஞ்ஞானி ஆகும். அங்கிள் இப்ப வந்து லின் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் போது ஒரு ரெண்டு பேர் தான் வந்து லெமனும் ஆரஞ்சும் இது பண்ணப்பதான் வந்து அவங்க தான் தப்பிச்சாங்கன்னு சொன்னீங்க. அப்ப வந்து மிச்சவங்க எல்லாம் செத்து போனாங்கல்ல, அப்ப வந்து அதுக்கு வந்து பிரிசன்ல போடணும்ல அவங்கள? மிச்சவங்க எல்லாம் செத்து போலமா, மிச்சவங்க எல்லாம் குணமாகல. இவங்க குணமானதை பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணனா, ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கும் லெமன் இதெல்லாம் கொடுத்து அவங்களையும் குணப்படுத்திட்டாரு. என்னன்னா இந்த ஆராய்ச்சி பீரியட்ல வந்து அந்த காலத்துல அவங்கள நம்பிக்கிட்டு இருந்தாங்கல்ல, கடல் தண்ணி குடிச்சா சரியா போயிடும் அப்படின்லாம்.
இங்க இன்னொரு ஒரு கேள்வி வந்திருக்கு, சிக்கன் பாக்ஸ் வந்தா என்ன மெடிசன் சாப்பிடணும் அப்படின்னு. முதல் விஷயம் வந்து, இன்னி வரைக்கும் வைரஸ்னால ஏற்படக்கூடிய நோய்களுக்கு நேரடியான மருந்து கிடையாது, எல்லாமே மறைமுகமான மருந்து தான். ஸோ இப்போ வைரஸ் வையால் நோய் ஏற்படும் போது அதனால ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளுக்கு தான் நம்ம மருந்து கொடுக்குறோம். இப்போ கொரோனா நோயை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, கொரோனா நோய்க்கு நேரடியான மருந்து கிடையாது, ஆனால் கொரோனா நோய் வந்தா நமக்கு வந்து சில விதமான பாதிப்புகள் ஏற்படும். ஸோ அந்த பாதிப்புக்கு தான் நம்ம மருந்து கொடுக்கணும், ரைட்? ஸோ பாக்டீரியாவுக்கு மருந்து இருக்கு, ஆன்டி பாக்டீரியல். ஓகே, பூச்சினால வரக்கூடிய வியாதிகளுக்கு வந்து மருந்து இருக்கு, ரைட்? பூச்சி மருந்தெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சாப்பிட்டுருப்போம், ரைட்? ஆனால் வைரஸ்னால வரக்கூடிய நோய்களுக்கு நேரடியாக மருந்து கிடையாது, அதனால ஏற்படுறதுக்கு தான் வந்து நம்ம கொடுக்க முடியும். அதனால சிக்கன் பாக்ஸ்க்கு வந்து நேரடியான மருந்து கிடையாது. உங்க மியூட்டா இருக்கு விழியன், மியூட்டா இருக்கு. ஸ்கர்வி நோய் ஒரு தொற்று நோயா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. இல்ல, ஸ்கர்வி நோய் தொற்று நோய் இல்ல. ஸ்கர்வி நோய் வந்து டிஃபிஷியன்சி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து பற்றாக்குறை நோய். ஒரு குறிப்பிட்ட பொருள் நம்ம வந்து போதுமான அளவு உணவுல நம்ம எடுத்துக்கொள்ளனா, அதனால நம்ம உடல்ல அது மாதிரியான பற்றாக்குறை வரும். அப்படி பற்றாக்குறை வந்தா அதனால சில நோய் ஏற்படும். அது மாதிரி ஸ்கர்வி நோய் வந்து ஒரு பற்றாக்குறை நோய். அதே மாதிரிதான் விட்டமின் ஏ பற்றாக்குறை இருந்ததுனாக்க கண் பார்வை மங்கும். இரும்பு சத்து நமக்கு வந்து பற்றாக்குறை இருந்ததுன்னு சொன்னாக்க அனிமியா அப்படிங்கிற நோய் வரும். அது மாதிரி வந்து ஒரு விட்டமின் சி பற்றாக்குறை வந்ததுன்னா அதனால வரக்கூடிய நோய் வந்து ஸ்கர்வி. குட் மார்னிங் சார். சொல்லுமா. நீங்க சொன்னீங்கல்ல சார், லெமன்ல விட்டமின் சி இருக்குன்னு. அத முத முதல்ல ஆராய்ஞ்சி சொன்னவர் யார் சார்? லெமன்ல விட்டமின் சி இருக்குங்கிறது வந்து 1860 ஆண்டு பக்கத்துல தான் கண்டுபிடிச்சாங்க. பட் அந்த கண்டுபிடிச்ச பேர் எனக்கு டக்கு ஞாபகம் வரலமா. ஓகே சார். எல்லா குழந்தைகளுக்கும் இன்னொரு ஒரு விஷயம் வந்து, நம்ம வெறும் இந்த விஞ்ஞானி டிவிவி அவர்கள் சொன்னதோட ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னார். இந்த மாதிரி ஸ்கர்வி நோய் இருந்தப்ப எப்படி அதை வந்து கண்டுபிடித்தாங்க, எப்படி வந்து முறையான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி வேற வேற ட்ரீட்மெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தான் இதனுடைய அடிப்படை நோக்கம் இது. ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே இதே போல பல விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம கண்ணு முன்னாடி. இப்பவும் பெருந்தொற்று காலத்துல நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப அது ஒவ்வொன்றத்தையும் நம்ம இன்னும் நிறைய கேள்வி கேட்கணும். இன்னொரு இடத்துல சொன்னார்ல, ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னா நிறைய கேள்வி கேட்கணும் அப்படின்னாரு இல்லையா. அப்போ நிறைய கேள்விகள் வந்து வேற வேற ஆங்கிள் இருந்து நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போதுதான் அதை பத்தின விஷயங்கள் புரியும். இப்ப நம்ம ஸ்கர்வி நோய் மட்டுமே இல்லை, எப்படி நம்ம யோசிப்பது, எப்படி கண்டுபிடித்தார்கள் அப்படின்ற ஆங்கிள் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். நீங்க அதை ஒட்டினா இன்னும் நிறைய கேள்விகள் வந்து கேட்கலாம். இனியோ முன்னாடி கேட்ட கேள்விக்கு வந்து பதில் வந்து ஒரு ஹங்கேரியன் சயின்டிஸ்ட் ஆல்பர்ட் கியார்கி அப்படிங்கிறவர் தான் வந்து விட்டமின் சி அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சாரு. பட் அதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான இது விஷயம் இல்லம்மா. அதாவது ஒரு பேரை ஞாபகம் வச்சுக்கிறது அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, ரைட்? பட் இனியோ தட்ஸ் ஓகே. ஜியா சரஸ்வதி கேக்கலாம் நீங்க. சார், பாய் பலகைன்னு சொன்னீங்களா, அப்படின்னா என்ன? என்னமா பாய் பலகைன்னு ஒரு எரிபொருள் சொன்னீங்கல்ல, அந்த பெரிய ஷிப்ப ஓட்டுறதுக்கு? பாய் பலகை இல்லமா, பாய் மரம். பாய் மரம்னா அந்த பழைய கால கப்பல் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு துணி மாதிரி இருக்கும் இல்லையா. பழைய கால கப்பல் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு நடுவுல ஒரு குச்சி மாதிரி இருக்கும். நானே காமிக்கிறேன், ஏதோ ஒரே நிமிஷம் ஒரு படத்தை எடுத்து காமிக்கிறேன். சைல்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. நானே இப்போ ஒண்ணு காமிக்கிறேன், ஸோ எளிதா நமக்கு புரியும். ஷேர் பண்ணட்டுமா என்னுடைய ஸ்கிரீன்? ஒரே நிமிஷம். உமானா தெரியுதாமா இந்த இது பாய்மர கப்பல்?
இங்க பாத்தீங்களா இந்த கப்பல்ல பாத்தீங்கன்னா நிறைய இந்த துணி மாதிரி கட்டி விட்டுருக்காங்க இல்லையா இந்த துணி மாதிரி கட்டி விட்டுக்கிறதுல வந்து காத்து வந்து அடிக்கும் போது பேர் செயில் அப்படின்னு பேரு இங்கிலீஷ்ல தமிழ்ல வந்து பாய்மரம் அப்படின்னு பேரு இது பேரு இதுல வந்து காத்து வந்து அடிக்கும் போது என்ன ஆகும்னா இந்த கப்பல் அப்படியே முன்னாடி போகும் ஸோ இந்த பாய்மரத்தினுடைய திசையை மாத்தி மாத்தி வச்சோம்னு சொன்னா கப்பலை வந்து வெவ்வேறு திசையில நம்ம செலுத்தலாம் சின்ன கப்பல்ல வந்து இந்த மாதிரி பாய்மரம் இருக்கும் இந்த மாதிரி பெரிய கப்பல்கள்ல வந்து இந்த மாதிரி நிறைய பாய்மரங்கள் இருக்கும் ஓகே பெரிய ரொம்ப தூரம் போனோம் நிறைய பேர் எடுத்துட்டு போனோம் நிறைய சரக்கு எடுத்துட்டு போனோம் இந்த மாதிரி இருக்கும் இப்பெல்லாம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் இன்ஜின் வச்சு ஓடுறோம் இப்போ இந்த பாய்மரத்தை வச்சுலாம் ஓட்டுறது இல்லை இப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு டீசல் இன்ஜின் இல்லாத எலக்ட்ரிக் இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின் வச்சு ஓட்டுறோம் நடுவில் கொஞ்ச நாள் வந்து கோல் நிலக்கரி வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க பட் அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து இந்த மாதிரி பாய்மரம் தான் பாய்மர கப்பல் தான் இருந்துச்சு இதாம்மா பாய்மரம் ஸ்டைல் அப்படின்னு பேர் இங்கிலீஷ்ல ஓகே சொல்லுமா சார் நீங்க சொன்னீங்க நம்ம பழைய காலத்துல வந்து ஷிப்ல போகும்போது விட்டமின் சி இல்லது லெமன் அண்ட் ஆரஞ்சு கொண்டு போவாங்கன்னு சொன்னீங்கல்ல சார் லிண்டுக்கு அப்புறம் லிண்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அப்போ அந்த இது அழுகி போவாதா சார் அதனாலதான் உப்புல போட்டு கொண்டு போவாங்க உப்பு தண்ணியில அதாவது நம்ம இப்ப வந்து ஊறுகாய் போடுறோம்ல உப்பு ஊறுகாய் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கியா எலுமிச்சம்பழத்தை வந்து உப்புல போட்டு ஊற வச்சு வெயில வச்சு காய வச்சு வச்சிருவாங்க இல்லையா அதே மாதிரி வந்து நீங்க வந்து ஆரஞ்சு அதே மாதிரி பண்ண முடியும் அதே ஓகே உப்புல போட்டா ஏன் அழுகி போகாதுன்னா இப்போ வந்து உங்களை வந்து அழுகிறதுனா என்ன அர்த்தம் அழுகிறதுனா என்ன அர்த்தம்னாக்க சின்ன பாக்டீரியாக்கள்லாம் இருக்கு கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியாலாம் இருக்கு அந்த பாக்டீரியாலாம் வந்து சாப்பிடறது தான் அழுகிறது ஓகே இந்த லெமன் போன்ற பொருட்கள் மேல அந்த பாக்டீரியா போய் அந்த லெமனை சாப்பிடும் போது பாக்டீரியா அந்த லெமன் வந்து அழுகிடும் அந்த லெமன் செடியிலேயே இருக்கும்போது ஏன் அழுகிறது இல்லை அதையும் நம்ம கேட்கணும்ல ஏன் அழுகிறது இல்லைன்னா செடியிலேயே அந்த லெமன் இருக்கும்போது அங்க இடத்துல பாக்டீரியா போச்சுன்னா அந்த பாக்டீரியாவுக்கு எதிரான ஒரு பொருளை அந்த செடி உமிழும் ரைட் ஸோ அப்ப வந்து செடியில அந்த லெமன் இருக்கிற வரைக்கும் அழுகாது பெரும்பாலும் ஓகே ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும் ஆனா செடியில இருந்து வந்தப்புறம் செடியோடைய அந்த பொருள் வந்து சேர முடியாது இல்லையா லெமனுக்குள்ள ஆகினால வெளியில இருக்கக்கூடிய பாக்டீரியா வந்து அதை சாப்பிட ஆரம்பிக்கும் போது அது அழுகும் ஓகே இப்ப நீங்க உப்பு இருக்கிற இடம் அப்படின்னு சொன்னாக்கா உப்பா போட்டு வச்சிட்டீங்கன்னு சொன்னாக்கா அந்த பாக்டீரியா வந்து உப்புல வாழ முடியாது என்ன ஆகும்னா பாக்டீரியாக்குள்ள தண்ணி இருக்கு இல்லையா உப்போட ஒரு முக்கியமான தன்மை என்ன தண்ணியை உறிஞ்சிற தன்மை இல்லையா நீங்க வந்து ஒரு பிளேட்ல உப்பை போட்டு வெளில வச்சீங்கன்னா கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடுது அந்த உப்புல வந்து நிறைய ஈரப்பதம் வந்துருது இல்ல அது மாதிரி நீங்க அந்த உப்புல அந்த பண்டத்தை போட்டு வச்சீங்கன்னா பொருளை போட்டு வச்சீங்கன்னா பாக்டீரியா வந்து அந்த உப்பு பக்கத்துல போகும்போது பாக்டீரியாக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணிய அந்த உப்பு உறிஞ்சிடும் அப்போ பாக்டீரியா என்ன ஆயிடும் அவ்வளவுதான் இருக்காங்க எல்லாத்துலயுமே சயின்டிஸ்ட் இருக்காங்க ரைட் ஓகேங்க சார் ஓகே பா थैंक यू சுப்ரியா கேள்வி நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம் சார் நீங்க வந்து சொன்னீங்களா சார் ஷிப்ஸ்ல வந்து போயும்போது அவங்க வந்து உப்பு தண்ணில லெமன் அண்ட் ஆரஞ்சு வந்து போட்டு போவாங்க அது வந்து எப்பவுமே வந்து ப்ரிசர்வ்டா இருக்குமா இல்ல எப்பயாச்சும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கெட்டு போயிடுச்சு சீ எதுமே வந்து எல்லா நாளும் ப்ரிசர்வா இருக்காது இப்போ நீங்க வந்து நீங்க ஊர்கா போட்டாங்கனாலே கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடுது ஊர்கா கெட்டு போயிடுது இல்லையா ரைட் ஊர்காவும் வந்து உப்புல போட்டதுதான் ஓகே காரம் கூட போட்டுருக்கீங்க அவ்வளவுதான் பட் ஆனா மெயினா வந்து உப்பு தான் வந்து ஊர்காலையும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரைட் சோ ஒரு 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 வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு இருக்கலாம் பட் அதுக்கப்புறம் அதுலயும் வந்து போயிடும் ஏன்னா என்ன ஆயிடும்னு சொன்னாக்க எல்லா இடத்துலயும் உப்பு இருக்காது கொஞ்சம் இடம் உப்பு இல்லாம இருக்கும் அந்த இடத்துல மட்டும் பாக்டீரியா வந்து பூந்து அழிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரிலாம் நடக்கும் ஸோ அதனால
ஆல்வேஸ் ப்ரிசர்வ்ல இருக்க வைக்க முடியாது, கொஞ்சம் நீண்ட நாள் ப்ரிசர்வேஷன்ல வைக்கலாம். கப்பல் வந்து நான் சொன்னேன் இல்லையா, 6 மாசம் கடல்ல இருக்கும்னு. ஸோ அப்போ 6 மாசம் வரைக்கும் இருந்தா போதும் இல்லையா, அதுக்கப்புறம் இனியோ எங்கேயோ இடத்துல கடையில போயிடுவாங்க, அங்க போய் நீங்க லெமன் வாங்கிக்கலாம்ல கடையில போய். சுயராஜ் காமராஜ், பெரிய மோட்டர் அந்த மாதிரி சொல்றியாச்சு. இது கரண்ட் அதிகமா அதுக்கு போச்சுன்னா நம்ம வெடிச்சிரும்னு சொல்லிட்டு ரெசிஸ்டர் யூஸ் பண்றோம் சார். எதில ரெசிஸ்டர் யூஸ் பண்றோம் சார்? இப்ப வந்து ஒரு சின்ன லைட் இருக்குங்க சார். இப்ப சின்ன எல்இடி லைட் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கரண்ட் போகலன்னா அதுக்கு தகுந்த விட அதிகமா போச்சுன்னா வெடிச்சிரும் சார். ஃபேன்ல வந்து ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் ஒரு விதத்துல இதுதான், ரெசிஸ்டர் தான், ரைட்? ஸோ அந்த ரெசிஸ்டரை நம்ம வந்து குறைச்சி கூட்டும் போது ஃபேனுடைய வேகம் வந்து மாறுது, ஏன்னா வந்து போற மின் சுற்று, தட் இஸ் எலக்ட்ரிக்கல் ஃப்ளோ வந்து டிஃபர் ஆகுது. ஓகே சார், தேங்க் யூ சார். தேங்க் யூ. இன்னொரு கேள்வி வந்திருக்கு இன்பாக்ஸ்ல. நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் கொடுக்கிற பல்வேறு மூலிகை கஷாயம் அதெல்லாம் என்னோட இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு வர்ஷினி கேட்டிருக்காங்க. அதாவது இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அதுக்கு வந்து 3 பொருள் இருக்கு. முதல் விஷயம் வந்து என்னன்னா, நம்ம வந்து உடல் நலமா இருக்கிறோமா, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, பற்றாக்குறை இல்லாம இருக்கணும் அப்படின்னு. இரும்பு பற்றாக்குறை இருக்கக்கூடாது, விட்டமின் சி பற்றாக்குறை இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பற்றாக்குறை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அந்த பற்றாக்குறை இல்லாமல் இருப்பதை வந்து ஒரு சில சமயங்களில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னாக்கா, நல்ல திடகாத்திரமா இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு நமக்கு வந்து பல்வேறு விதமான உணவுகள் பயன் தரும். அது எலுமிச்சம்பழம் பயன் தரலாம், காய்கறிகள் பயன் தரலாம், இறைச்சி பயன் தரலாம், ஓகே. அதே மாதிரி வந்து மூலிகை கஷாயம் போன்றவைகளும் பயன் தரலாம். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயம். ரெண்டாவது இம்யூனிட்டி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணமாக நம்ம வந்து தோலில் சிராய்ப்பு ஏற்படுதுன்னு வச்சுப்போம், நம்ம அப்படியே கீழே வந்துட்டோம், அடிபட்டுருச்சு. ஸோ தோலில் வந்து ஒரு கீரல் வந்துருச்சு. ஸோ அந்த கீரல் வழியால் வந்து உள்ளுக்குள்ள பாக்டீரியாலாம் போகலாம் இல்லையா. தோல் இருக்கும்போது போக முடியாது, பட் தோல் இல்லைன்னா உள்ளே போயிடலாம் இல்லையா. அப்போ என்ன பண்ணுன்னா, நம்முடைய உடல் வந்து பாக்டீரியா பேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு அந்த பாக்டீரியாலாம் சாப்பிடும். இது ரெண்டாவது இம்யூனிட்டி. மூணாவது இம்யூனிட்டி என்னன்னா, இப்போ வைரஸ் மாதிரி மூக்கு வழியால இல்லை வேற வழியாலாம் கூட, சில சமயம் தோல் வழியால கூட சில சமயங்கள்ல வைரஸ் உள்ள போகலாம், இல்லைன்னா கொசு கடிச்சு உள்ள போகலாம், இந்த மாதிரிலாம் போகலாம். அந்த மாதிரிலாம் வைரஸ் உள்ள போயிடுச்சுன்னா அந்த வைரஸை ஒழிப்பதற்கு வந்து நம்முடைய உடல் வந்து ஆன்டிபாடின்னு ஒன்று தயார் பண்ணும். அது மூணாவது இம்யூனிட்டி. இந்த முதல் வகை சொன்னேன் இல்லையா, உடல் திடகாத்திரமா இருக்கிறதுன்னு, பற்றாக்குறை எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்குன்னு, அதுல பல்வேறு விதமான உணவுகள் பயன் தரலாம். ஆனா இந்த ரெண்டாவது மூணாவதுக்கு வந்து பயன் தராது. ரெண்டாவது மூணாவது வந்து நம்ம உடல் திடகாத்திரமா இல்லைன்னா ரெண்டாவது மூணாவது நடக்கிறது கம்மி ஆயிடும். ஆனா உடல் திடகாத்திரமா இருந்தாலே ரெண்டாவது மூணாவது நடந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது, ரைட்? ஸோ இது வந்து வேற, இந்த மெக்கானிசமே வேற. சொல்லுமா,
அதுல தண்ணி எப்படி எவ்வளவு தண்ணி நம்ம கொண்டு போவோம், தண்ணி கொண்டு போவோமா இல்ல தண்ணிய வச்சு என்ன பண்ணுவோம், தண்ணி எங்க இருக்கும் குடிக்கிறதுக்கு என்ன என்ன பண்ணுவோம். அந்த காலத்துல எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அந்த கப்பல்ல வந்து ஒரு பெரிய தொட்டி இருக்கும், ரெண்டு மூணு தொட்டி இருக்கும். அந்த தொட்டியில கப்பல் கிளம்பும் போதே தண்ணிய புடிச்சு ரொப்பிட்டு தான் போவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, மழை பெய்யும் இல்லையா, கடல்ல போனாலும் மழை பெய்யும் இல்லையா, அந்த மழை தண்ணிய பிடிக்கிறதுக்காக வந்து சில அரேஞ்ச்மெண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மழை தண்ணி வரும்போது அந்த மழை தண்ணிய எடுத்து அந்த தண்ணி தேக்கி வச்சிருக்காங்க இல்லையா தொட்டி, அந்த தொட்டியில கொண்டு போய் போட்டுருவாங்க. ஸோ தட் கடல், ஆனா அந்த தண்ணி தீர்ந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, தண்ணி தீர்ந்து போயிடுச்சுன்னா பிரச்சனை, தண்ணி தீர்ந்து போயிடுச்சுன்னா கப்பல் போக முடியாது, பக்கத்துல இருக்கக்கூடிய கரை எங்கேயோ அங்க போய் சேர்ந்து தண்ணிய குடிக்கணும், இல்லைன்னா ஆளுங்கெல்லாம் காலி. சரி சார், ஆனா அது எப்படி தள்ள தண்ணியா ஆக்கிறது, திரும்பியும் மலையில இருக்கிற தண்ணிய, மலையில இருக்கிற தண்ணிய திரும்பியும் எப்படி நல்ல தண்ணியா திரும்பி ஆக்கி. மழை தண்ணி எப்பவுமே நல்ல தண்ணி தான்மா, மழை தண்ணி வந்து எப்பவுமே நல்ல தண்ணி தான். ஓகே சார். அந்த காலத்துல வந்து கப்பல்ல போனீங்கன்னா டெய்லி இத்தனை தடவை தான் குளிக்கலாம் அப்படின்னு இருக்கும், குளிக்கலாம் முடியாது, குளிக்கணும்னா கடல் தண்ணி எடுத்துதான் குளிக்கணும். தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து டெய்லி உள்ளம் தான் தருவாங்க, ஆளுக்கு ரெண்டு கப்பு, ஆளுக்கு மூணு கப்பு அப்படின்னு தான் தருவாங்க, ஏன்னா அதுக்கு மேல இருக்காது. அன்மியூட் பண்ணிட்டு இங்க போயிட்டு இருக்காங்க. தசரதன் நீங்க கேளுங்க. ஒன்னு இருக்கு, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு முன்னாடி எப்படி குணப்படுத்தினாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு முன்னாடி குணப்படுத்தல, அதான் பெரிய விஷயமே. குணப்படுத்தியிருந்தாங்கன்னா ஏன் இந்த எக்ஸ்பெரிமெண்டே பண்ணணும், குணப்படுத்தியிருந்தாங்கன்னா அந்த குணப்படுத்ததை வச்சே செஞ்சிருக்கலாம் இல்லையா. அதாவது இதெல்லாம் குணமாகும் இருக்கிற நம்பிக்கையில ஏதேதோ பண்ணிட்டு இருந்தாங்க. சில பேருக்கு குணமாகலாம், சில பேருக்கு குணமாகாம இருக்கலாம். குணமாச்சுன்னா ஆ பாரு நான் பண்ணேன் குணமாயிடுச்சுருவாங்க, குணமாகலன்னா மேபி ஏதோ தோஷம் போல இருக்கு அப்படின்னு போயிடுவாங்க. ஓகே, அதனாலதான் வந்து அறிவியல் ஆராய்ச்சி, அறிவியல் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா நீங்க வந்து நிச்சயமா குணமாகும் அல்லது 90% குணமாகும் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியும். ரைட், அதுக்கு முன்னாடி வந்து ஏதேதோ பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த அது பண்ணதுலாம் தான் உண்மையாங்கிறதானே அந்த ஆராய்ச்சியே. அந்த ஆறு விஷயம் சொன்னேன் இல்லையா, சிடார் கொடுக்கறது, சல்ஃபியூரிக் அமிலத்தை வந்து கார்கில் பண்ணது, இதெல்லாம் அன்னைக்கு வந்து இதெல்லாம் கியூர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அது உண்மையிலேயே கியூரா இல்லையா அப்படின்னு லிண்ட் வந்து பரிசோதனை பண்ணார். ரைட், பரிசோதனை பண்ண பிறகுதான் அதெல்லாம் கியூர் இல்லை, அதனாலலாம் கியூர் ஆகாது, லெமன் சாப்பிட்டீங்கன்னா கியூர் ஆகும், ஆரஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கியூர் ஆகும். அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா, விட்டமின் சி, ஓகே, ஒரு டேப்லெட் இருக்கு, அந்த டேப்லெட் எடுத்து வாயில போட்டா போதும், முடிஞ்சு போச்சு. ரைட், ஸோ அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்லுவோம், பட் அவ்வளோதான். ரைட், அதான் வந்து விஷயம். எக்ஸப்ட் லெமன் ஆரஞ்சு சார் எனிதிங், சாதாரணமாக எல்லா விதமான காய்கறி எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சோண்டு அளவு விட்டமின் சி இருக்கும். நம்ம தினமும் வந்து காய்கறி அல்லது இறைச்சி போன்ற விஷயங்களை சாப்பிட்டுட்டு இருந்தோம்னு சொன்னால் விட்டமின் சி அது மூலமாக நமக்கு வந்துடும். கடலில் இதெல்லாம் கிடைக்காதுன்னு சொன்னேன் இல்லையா, கடலில் வந்து காய்கறி எடுத்துகிட்டு போக முடியாது, கடலில் வந்து இறைச்சி எடுத்துகிட்டு போக முடியாது. ரைட், ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அங்கே அந்த விஷயம்லாம் கம்மியாக இருக்கிறதுனால லெமனை எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும், லெமன் எடுத்துகிட்டு போனாங்க அவ்வளோதான். கடலில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து நார்மலாக சாப்பாடுனா என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ரைஸு, கொஞ்சம் சாம்பார், கொஞ்சம் இறைச்சி, கொஞ்சம் காய், இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து எல்லாம் கலந்து நம்ம சாப்பிடும்போது அதில் வந்து இதில் அதில் எல்லாத்துலேயுமே விட்டமின் சி இருக்கும். இப்போ உதாரணமாக ரசம் பண்ணாங்கன்னா அதில் புளி போடுறோம், புளியில் விட்டமின் சி இருக்கும். ரைட், என்னென்ன காய்கறி எதுவுமே வந்து குறையவும் கூடாது, எதுவுமே வந்து ரொம்ப கூடவும் கூடாது. ஓகே, சரியான, அதனாலதான் வந்து சரி சதவீத உணவு, பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, நம்ம சாதாரணமாக வந்து ஒரு தினமும் நம்ம வந்து உணவு உண்ணும்போது ஒரு 200 கிராம்லேருந்து 400 கிராம் டெய்லியும் நம்ம வந்து காய்கறி அல்லது இறைச்சி போன்ற பொருட்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அதில் இயற்கையாகவே அது வந்து ஒரு மிக்ஸ்டாக இருக்கணும், எல்லா நாளும் ஒன்றா சாப்பிடக்கூடாது.
ஒரு நாள் நம்ம கேரட் சாப்பிட்டோம்னா இன்னொரு நாள் வந்து பீன் சாப்பிடணும், இன்னொரு நாள் வந்து கத்திரிக்காய் சாப்பிடணும், இன்னொரு நாள் வந்து சிக்கன் சாப்பிடணும், இன்னொரு நாள் வந்து பீஃப் சாப்பிடணும், அந்த மாதிரி இருந்தோன்னு சொன்னா அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டா இருக்கும்போது நமக்கு வந்து எல்லா விதமான நியூட்ரியன்ட்டும் நமக்கு கிடைக்கும். நிதிஷ், சத்யன், நீங்க வந்து அந்த ஸ்கர்வி நோய பத்தி சொன்னீங்கல்ல, ஆமா, அப்ப அந்த சீல வந்து இன்னொரு நோய் வர ஒரு சீ சிக்னஸ்க்கும் வர ஸ்கர்வி நோய்க்கும் சீ சிக்னஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? சீ சிக்னஸ் வந்து பேசிக்கலி கப்பல் வந்து என்ன பண்ணுனா ஆடிக்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கே சில பேருக்கு வந்து நம்ம வந்து நம்மளே சுத்திக்கிறோம்னு வச்சுக்கோ, நமக்கு வந்து தலை சுத்துற மாதிரி ஆகும் இல்லையா? அதே மாதிரி ஊஞ்சல்ல படுத்துக்கிட்டு நம்மள வந்து யாராவது ஆட்டினாங்கன்னா நமக்கு வந்து சில சமயம் வந்து தலை சுத்துற மாதிரி ஆகும் இல்லையா? அது மாதிரி ஆறுதான் வந்து சீ சிக்னஸ். கப்பல் வந்து ஆடுறதுனால கடல்ல வந்து இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு இருக்கு, ஊஞ்சல் மாதிரி ஆடிட்டு இருக்கிறதுனால வருது சீ சிக்னஸ். அது வந்து பெரும்பாலான மாலுமிகளுக்கு இருக்காது, ஏன்னா அவங்க வந்து பல தடவை கப்பல்ல போய் 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 அவங்களுக்கு அது பழக்கமாகி அது வந்து போயிடும். ஓகே, முதல் தடவை போறவங்களுக்கு தான் அதிகமா இருக்கும். ஓகே, பெரும்பாலும் அது வேற, ஸ்கர்வி நோய் வேற. சரி அங்கிள். கிட்ஸ் ஃப்ரம் மோரூர், அன்மியூட் பண்ணிக்கலாம். அங்கிள், யார் லெமன்லயும் ஆரஞ்சுலயும் சிட்ரஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க? ஏதாவது விட்டமின் சி இருக்குன்னு யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்றியா? ஆமாங்க அங்கிள். ஓகே, அதான் நான் வந்து சொன்னேன், நம்ம அந்த பேர் சொன்னேன் இல்லையா, கியார்கி அப்படின்னு ஒரு ஹங்கேரியன் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாரு. பட் பேரெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லம்மா, அதெல்லாம் நம்ம கூகுள் பண்ணியே தெரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய இது இல்லை. அதெல்லாம் ஒரு ஆள் கண்டுபிடிச்சான்னு சொன்னால அந்த ஆள் மட்டும் கண்டுபிடிச்சது இல்லை, அவருக்கு முன்னாடியே நிறைய பேர் அதில் வேலை பண்ணியிருப்பாங்க. அவரை வந்து முக்கியமான நபராக நம்ம வந்து பேசுகிறோம் அவ்வளோதான். ஓகே, ஸோ அது அவ்வளோ அந்த மாதிரியான யார் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, எப்படி கண்டுபிடிச்சாங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, முகுந்த், நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம். முகுந்த் சார், இப்போ வந்து லெமன் ஒரு 1 or 2 क्वेश्चंस ஆ? ஆ, ஓகே, ஷூர். இப்ப வந்து ஆரஞ்சும் லெமனும் ரெண்டுமே சாப்பிடணுமா? வாட்ஸ்அப் நம்பரை வந்து இந்த சாட் மெசேஜ்ல ஷேர் பண்றேன், நீங்க வந்து உங்களுடைய கேள்விகளை இந்த வேற எந்த கேள்வி இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. ஒன்று அறிவியல் பலகையில் டீட்டெயில்டாக அதுக்கு ரெலவெண்டான சயின்டிஸ்ட் இல்லைனா டிவிவி அவர்களே ஆன்சர் பண்ணுவாங்க. இதே கேள்விகளே துளிர் ஜந்தர் மந்தருக்கும் நம்ம வந்து அனுப்பி வைக்கலாம். ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இன்னொரு ரெண்டு பேர் மட்டும் இங்கே இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு. ஆ, கடல் தண்ணியில் வந்து லெமன் இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. கடல் தண்ணியில வந்து ப்ரிசர்வ் பண்ண முடியாது, ஏன்னா கடல் தண்ணியில வந்து ஏற்கனவே நிறைய பாக்டீரியா போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால தான் நல்ல தண்ணியில உப்பு போட்டு நம்ம வந்து இதை பண்ணுவோம். கடல் தண்ணியில நேரடியா போட்டீங்கன்னா கடல் தண்ணியில ஏற்கனவே நிறைய பாக்டீரியா போன்ற மாட்டாங்க. ஸ்ரீ சைவேஷ், நீங்களும் கேள்வி கேட்கலாம். வெள்ளிப்பாங்க ஓகே. இன்னொரு லாஸ்ட் கேள்வி ஒருத்தங்க மட்டும் கேட்கலாம். ஏர் ட்ரீட்மெண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு லாகின் வந்திருக்கு. சார், எனக்கும் ஒரு க்வெஸ்சன் இருக்கு, கேன் ஐ ஆஸ்க்?
சோ ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் வந்து பாக்டீரியா பங்கை அதெல்லாம் மட்டும்தான் வந்து டிஸ்ட்ராய் பண்ண யூஸ் பண்றாங்க. ஆனா வைரஸஸ்க்கு மட்டும் வந்து வேக்சின்ஸ் தான் வந்து ஒர்க் ஆகும். ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆமா இல்ல, நீங்க எல்லாத்தையும் போட்டு குழப்ப கூடாது. அதாவது வந்து நம்ம தாக்கக்கூடிய கிருமி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கிருமி வந்து நான்கு வகை. ஒன்னு வந்து பூச்சி. ஸோ பூச்சி தாக்கம் இருந்ததுன்னு சொன்னா அதுக்கான பூச்சிக்கு ஆன மருந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். ரெண்டாவது வந்து ஃபங்கஸ், படை அரிப்பு அப்படின்லாம் நம்ம பேசுறோம் இல்லையா. ஸோ அந்த ஃபங்கஸ்க்கு வந்து நம்ம வந்து வேற விதமான ஒரு மருந்தை யூஸ் பண்றோம். மூணாவது வந்து பாக்டீரியா. ஸோ பாக்டீரியாவுக்கு வந்து ஆன்டி பாக்டீரியாவை பயன்படுத்துறோம். நான்காவது வந்து வைரஸ். வைரஸ்க்கு வந்து இது வரைக்கும் நேரடியான மருந்து கிடையாது. ஓகே, ஸோ வைரஸ்க்கு வந்து நேரடியான மருந்து கிடையாது. இப்போ வந்து அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. தடுப்பூசி இருக்கு வைரஸ்க்கு. பட் ஒரு நோய் ஏற்பட்டதுன்னா அந்த நோயை குணப்படுத்துறது வந்து அவ்வளவு எளிதல்ல வைரஸை பொறுத்த வரைக்கும். ஏன் என்பதெல்லாம் வேற ஒரு சமயத்துல பேசலாம். பட் அப்படி ஸோ நான்கத்தையும் போட்டு குழப்ப கூடாது. பூச்சி, இப்போ வந்து வயத்துல பூச்சி இருக்கு, ரைட்? சில சமயம் நமக்கு வயத்துல பூச்சி இருக்கு, நீங்க இந்த மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு இல்லையா. ஸோ அதுவும் ஒரு கிருமி தாக்கம் தான். சில சமயம் ஃபங்கஸ் வரும், சில சமயம் பாக்டீரியா தாக்கும், சில சமயம் வைரஸ் தாக்கும். நான்கும் நான்கு விதம், நான்கும் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் மருந்து வேணும். ஒரே மாதிரி மருந்து நான்கையும் குணப்படுத்தாது. ஓகே, ஐ திங்க் இதோட கேள்வி பதில முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி, டீட்டெயில்டா கேட்டீங்க. ஆனாலும் இன்னும் ஒரு 10 பேர் கை தூக்கி இருக்காங்க. அது தொடர்ச்சியா நம்ம வந்து வேற ஒரு மீட்டிங்ல கேட்போம். நான் சொன்ன மாதிரி சாட் பாக்ஸ்ல உங்க எல்லாருக்கும் என்னுடைய நம்பரும் ஸ்ரீகுமாரோட நம்பர் அனுப்பிச்சிருக்கேன். கேள்விகளை எனக்கு அனுப்பலாம். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் அந்த எங்க இதே லிங்க் தான் யூஸ்வலாக இருக்கும். அடுத்த வாரம் 11 மணிக்கு ஆயிஷா நடராஜன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் வந்து நம்மளோட பேச இருக்கிறார். நிறைய சயின்ஸ் புக் எழுதியிருக்கிறார். அவர் வந்து ஏன் ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு தலைப்பில் நம்மளுக்கு பேசியிருக்கார். தொடர்ச்சியாக ஒரு 10 டாபிக்னா டிசைட் பண்ணியிருக்கோம். உங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது இன்னும் நிறைய நீண்டு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கேள்விகள் எல்லாம் இன்னும் மேம்பட வேண்டும். நிறைய கேள்விகள் கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். அறிவியல் பலகை சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் எல்லோருடைய சார்பாகவும் எல்லோரும் வந்திருந்து அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஓகே, அனைவருக்கும் வணக்கம். Thank you. I'm taking you. Okay. Okay. நம்பர் நோட் பண்ணிக்கங்க. ரெண்டு வேணா ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றேன். என்னோட நம்பர் 9094009092. உங்களை ஏதாச்சும் கேள்விகள் இருந்தா இதுக்கு அனுப்பலாம். தொகுத்து ஏதாச்சும் ஒரு இதழ கொண்டு வரலாம். ஸ்ரீகுமார்ன்றவர் முதல்ல பேசினார் இல்லையா, அவருடைய நம்பரையும் நான் வந்து சேட் பாக்ஸில் போட்டிருக்கேன். அவருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா ஒரு குரூப்ல சேர்ப்பாரு. அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். 9677297733. ஓகே, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ, பாய்.